வெல்கம் டு உமா சமையல். நான் இப்போ வேர்க்கடலை பர்ஃபி பண்ண போகிறேன். வேர்க்கடலை மிட்டாயின்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். அதுக்கு இந்த பவுலால் நல்லா தோல் எடுத்து, கடையிலேயே தோல் எடுத்து உடைச்ச வேர்க்கடலை இதால் ஒரு கப் வச்சுருக்கேன். இந்த கப்பால் ஒன்று வேர்க்கடலை எடுத்த ஒரு முக்கால் கப்பு வெல்லம் உடச்சி வச்சுருக்கேன், பாகு வெல்லம். இப்போ கடாயில் வெள்ளத்தை போடுறேன். அதுக்கு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விடுறேன். இப்போ வெள்ளம் எல்லா கட்டியும் கரைஞ்சி கொடுத்து இப்போ இதை வடிகட்டி விடுறேன். மண் ஏதானு இருந்ததுன்னா இப்போ பாருங்கள் வடிகட்டியிருக்கேன். எவ்வளோ மண் இருக்குது பாருங்க, மண் நார் மாதிரி குப்பையெல்லாம். வடிகட்டின வெள்ளை தண்ணியே இதில் விடுறேன். ஆர்கானிக்னால் நீங்கள் வடிகட்டவே வேண்டாம், அப்படியே போட்டுடலாம். இது சாதா உருண்டை இல்லை, பாகு வெள்ளம். இப்போ நல்லா நுரைச்சிட்டு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ் ஆஃப் பண்ணிடலாம், இருந்தாலும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாகு தண்ணியில் போடுறேன். அப்படி உருட்ட வந்தால் போ, இப்படி வந்தால் போதும். இப்போ ஏலக்காய், ஏலக்காய் இப்படி ஒரு ஸ்பூன் போடுறேன். நெய் ரெண்டு முட்டை விடுறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கடலையை கொட்டி கலரிடலாம். இந்த ஏலக்காயெல்லாம் ஒன்றா கலக்கிக்கிறேன். கடலையை கொட்டி நல்லா அதோட கலக்கிக்கணும், நல்லா கலரலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன், அதில் அதை கொட்டிடலாம். நல்லா ஃப்ளாட்டாக பண்ணி நெய் தடவி வச்சுருக்கேன். டபுளால் நெய் தடவி வச்சுருக்கேன், அதால் நல்லா ஃப்ளாட் பண்ணிங்க, அமைக்கிக்கணும் ஈவனாக. இப்போ கொஞ்சம் சூடு இருக்கும்போதே அப்புறம் ரொம்ப இருக்கட்டும், கேக் போட்டு வச்சுக்கலாம் லேசாக. பயங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிய தலை குனிவாள்.